இன்றைக்கி சந்திரமுகி டூ ஒரு ட்ரைலர் ரிலீஸ் ஆகிருக்குது, அதை பற்றி வாங்க பார்க்கலாம். சந்திரமுகி அப்படின்னு சொன்னாலும் நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும், நான் ஒரு 90s கிட்ஸுங்க, எனக்கு ஞாபகம் என்னென்னலாம் வரும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். முதல்ல எனக்கு ஞாபகம் வந்து சன்ஃபியூஸ்ட் பிஸ்கெட்டுங்க, அதுக்கு சூப்பர் ஸ்டாரோட ஃபோட்டோ தருவாங்க அந்த சந்திரமுகி போஸ்டரோட சேர்த்து, அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் கண்ணாடியிலையும் சைக்கிளில் இந்த ஃப்ரிட்ஜில் நோட்டு சைடில் நோட்டு முன்னாடி அதெல்லாம் ஒட்டவும் பார்த்திங்களா, அந்த ஞாபகம் எனக்கு இருக்குதுங்க. ரெண்டாவதாக ஞாபகம் வர்றது அந்த பொம்மை ஃபோனு, பார்பி ஃபோன் இருக்குல்ல, அதில் அது இன்னும் ஞாபகம் இருக்குதுங்க. அப்புறமேட்டு முக்கால்வாசி பேர் வந்து படத்தை தேட்டரில் போய் பார்த்துருப்பாங்க, ஆனால் என்ன போல் ஆட்கள்லாம் டிவியில் போட்டு தான் படத்தை பார்க்குறது. அப்படி டிவியில் பார்க்குறப்ப அந்த டாப் 10 மூவிஸ்ன்னு சொல்லிட்டு போடுவாங்களோ, அதில் சந்திரமுகி கிட்ட மாதம் வரைக்கும் அந்த டாப் 10 லிஸ்ட்டில் இருந்துகிட்டே இருக்கும். எம்மா படம் வந்தாலும் அந்த டாப் 10 லிஸ்ட்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அதோட சீன் ஒன்று நான் போட்டு இருப்பாங்க, படம் போடுறது வரைக்கும் அதோட சீன் ஒன்று நான் போட்டுருப்பாங்க, அந்த ஞாபகம் எனக்கு இருக்குதுங்க. இன்னும் சந்திரமுகின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரல, மறக்காமல் அதை கமெண்ட் பண்ணுங்கள். 14th April 2015 சந்திரமுகி 1 ரிலீஸ் ஆச்சுங்க. ஒரு வருஷத்துக்கு மேலே படம் தேட்டரில் ஓடி நின்றுச்சு, வேறு லெவல் வெற்றி. எப்படி சொல்கிறது, அதாவது படம் ஹிட்லாம் சொல்ல முடியாது, இண்டஸ்ட்ரி ஹிட்டு, தமிழ் இண்டஸ்ட்ரி ஹிட்டுன்னு சொல்ல முடியும். வேறு லெவலில் ஓடி இந்த படம். இந்த சந்திரமுகி 1 ஹிட் ஆனதுக்கு என்னென்ன காரணம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காரணம், ஃபஸ்ட்டு ரீசன் சூப்பர் ஸ்டாருங்க, அவரோட மாஸு, காமெடி, ஆக்ஷனு எல்லாமே சேர்த்து படத்தை ஹிட் ஆகிச்சு. ரெண்டாவது காரணம் வித்யா சாகர், முக்கியமான காரணம் இவர் தான். சாங்கு ஒரு சாங் ஹிட்டில், ரெண்டு சாங் ஹிட்டில், மூணு சாங்கில், இருக்கிற டோட்டல் ஆல்பமே ஹிட்டு. அந்த படத்தில் இருக்கிற எல்லா சாங்குமே செம ஹிட்டு, இப்போ போட்டாலும் வைப் பண்ணின்னு இருக்கலாம், அந்த லெவலில் இருக்கிற சாங் அதெல்லாம். மூணாவது காரணம் ஜோதிகா, படையப்பா நீலாம்பரிக்கு அடுத்தது வேறு லெவலில் டஃப் கொடுத்தாங்க சந்திரமுகின்ற கேரக்டரில். நாலாவது ரீசன் என்ன சொல்லணும்னு பார்த்தா, வடிவேல் சாரோட காமெடி. வடிவேல் சாரும் சூப்பர் ஸ்டாரும் ரெண்டு பேரும் அவங்களோட காம்போவில் வந்த காமெடி வேறு லெவல் ஹிட் ஆச்சுங்க. இப்போ போட்டாலும் சந்திரமுகியோட காமெடியெலாம் நம்ம ரசித்து சிரிச்சுன்னு இருக்கிறோம். இதெல்லாம் தவிர்த்து சந்திரமுகி ஸ்டோரி, அது வந்து ஒரு ரியாலிட்டியை பேசிச்சு. பேய் ஒரு மந்திரவாதி, அவங்களுக்கு இருக்கிற சத்தின்னு சொல்லிட்டு பேசுகிற, அவங்களுக்குள்ள சைக்காலஜிக்கலாக மாறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாலிட்டி இருந்துச்சு. அந்த ரியாலிட்டி வந்து படத்தில் இன்னும் ஹைப் ஆகுச்சு. எனக்கு தெரிஞ்சு சந்திரமுகி 1 ஹிட் ஆனதுக்கு காரணம் ரீசன் சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லலாம். ஃபைனலாக வேட்டையனோட கேரக்டரைசேஷன், அதில் ரஜினி சார் அந்த லக்கலக்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும், அந்த லாஸ்ட் தலையெட்டி உதைக்கிறதா இருக்கட்டும், அதுக்காகவே நிறைய பேர் படத்தை பார்க்க வந்துருக்கிறாங்க. நான் மேலே சொன்னால அதில் முக்காவாசி சந்திரமுகி 2 இல்லை, இருந்தாலும் படம் எப்படி இருக்குது அதை ட்ரைலர் கட்சை வச்சு பார்க்குறப்ப அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சந்திரமுகி 2 ட்ரைலர் பார்த்தா நல்லா இருந்துச்சு, ஆனால் சந்திரமுகி 1 அளவுக்கு வருமானு சொல்லிட்டு எனக்கு சொல்ல தெரியல. ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் காஞ்சனா, கொஞ்சம் அரண்மனை, ரெண்டுத்தையும் சேர்ந்து காஞ்சனாவின் அரண்மனையும் வேணால் சந்திரமுகி 2 நம்ம சொல்லிக்கலாம். கொஞ்சம் புதுசாக பயன்படுத்த ட்ரை பண்ணலாம் நம்மளை. இப்போ நிறைய பேர் ஓடிடியில் ஹாரர் மூவிலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, பார்த்து அடுத்து பேய் தான் செய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, சந்திரமுகி 2 ட்ரைலர் ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறேன்னா, வேட்டையன் வர்றாருன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது. அப்போ வந்து எனக்கு ரஜினி சார் தான் ஞாபகம் வருது, அந்த வேட்டையன் தான் ஞாபகம் வருது, ராகவாலாரன்ஸை நினச்சி பார்க்க முடியல. மியூசிக் டைரக்டர் கீரவாணி, அவங்களோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லாயிருக்கு. சந்திரமுகி 1 டிவியும் கனெக்ட் பண்ணுற ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வடிவேல் சார் மட்டும்தான், வேறு யாரும் இங்கே இல்லை. அடுத்து அந்த கோயில் பூசாரி, அந்த மந்திரவாதி, சந்திரமுகியோட அறை, அதெல்லாம் வந்து நாங்கள் சந்திரமுகி 1 பார்த்துட்டோம், வேறு என்னாச்சும் புதுசாக காட்டுங்கடான்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு ட்ரைலர் பார்க்குறப்ப. ஜோதிகா பண்ண சந்திரமுகி கேரக்டர் இங்கே இப்போ கங்கனா பண்ணுறாங்க. ஜோதிகாவுக்கு கண்ணுக்கு மட்டுமே ஒரு ஃப்ரேம் வச்சு அதில் வச்சு அவங்கள பயமுறுத்திருப்பாங்க. அதே போலவே இங்கேயும் அவங்களோட கண்ணை வச்சு படத்துக்காரங்க கண்ணை உருட்டி உருட்டி காட்டுறாங்க, அதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதுக்கடுத்து படத்தில் யாராலும் நடிச்சுக்கிறாங்கன்னு காட்டுறாங்க. அதுக்கடுத்து வந்து ராகவாலாரன்ஸோட மாசான சீன்ஸ்லாம் காட்டுறாங்க. அதுக்கடுத்து ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் காட்டுறாங்க. வேட்டையும் சந்திரமுகியும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் எப்படி மலர்ந்தது, சந்திரமுகி ஏன் செத்தா, சந்திரமுகியை எப்படி வேட்டையை சாவடிச்சான், எதுக்காக சாவடிச்சான்னு சொல்லிட்டு அந்த இது போது. சந்திரமுகி 1 வந்து யார் சந்திரமுகின்னு சொல்லி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஜோதிகா உடம்புல சந்திரமுகியோட ஆவி பூந்துச்சு, சந்திரமுகியை வந்து அவங்க சந்திரமுகியாக மாறிட்டாங்க மட்டும் சொல்லியிருப்பாங்க தவிர, இதில் சந்திரமுகி யாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன், சினிமாடோகிராஃபி, அந்த பிரம்மாண்டம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, கரெக்டாக அதுக்கு தேவையான அளவுக்கு இருந்துச்சு. கலர் டோன் மட்டும் வேறு என்னாச்சும் மாற்றிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு பர்சனலாக. சந்திரமுகி 2 வந்து நல்ல ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். 2010 நாகவல்லி சந்திரமுகி 2 வந்து தெலுங்கில் எடுத்திருந்தாங்க, அதோட ட்ரோல்லாம் இப்போ தான் சமீபத்தில் பார்த்தேன், அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பயம் இருந்துச்சு. சந்திரமுகி 2 நினச்சி இதேமாரி எங்கே எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் ட்ரைலரை பார்க்குறப்ப அந்த பயம்லாம் இல்லை, ஒரு நல்ல குட் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் நம்ப முடியுது. அதே போல் ராகவாலாரன்ஸ் ப்ளஸ் வடிவேல் சாரோட காம்போ வந்து ஒர்க் ஆயிடுச்சுன்னா படம் கன்ஃபார்ம் ஹிட்டு. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.